நான் என்னடா தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் ஒரு கிரிப்பான இன்ஸ்பெக்டருக்கு வெறுப்பான டவுசர் கொடுத்து வேடிக்கை பார்க்கறீங்களா யாராச்சும் பார்த்தா இமேஜ் என்ன ஆகும் அது சரி வீட்டுக்குள்ள இருக்கோம் யாரு பார்க்க போறா யோ வைகை நீயா நீ தான் இங்க வேலைக்கு வந்திருக்க நான் கீப்பர் கீப்பரா ஹவுஸ் கீப்பரியா எல்லாத்தையும் நல்லா தோட நீ என்ன என்ன ஆர்டர் போடுறது நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் அது அப்போ இப்ப நீ வெறும் ஆடலி உங்களை எல்லாம் வேலை வாங்குறதா ஏன் வேலை புரிஞ்சுதா யோ தள்ளி இல்லையா ட்ரௌசர் வழிய மாய்க்க அடி பாவி கொஞ்சம் பதவி இறங்கணும்னு பழத்த மாட்டாளையா என்னடா உலகம் இது பாத்தியா கண்ணாடி உடைச்சிடாத இன்சார்ஜ் நானு இதெல்லாம் நேரம் முடி நேரம் என்ன பண்ற ஐயா துடைக்கிறையா தண்ணிய போட்டு தொட என்னங்க ஐயா தண்ணிய போட்டு தொட மேன் தண்ணிய போட்டா ஐயா என் தெய்வமே ஐயா பனிஷ்மெண்டையும் கொடுத்து தண்ணிய போட்டு துடைக்க சொல்லிட்டு போறாரு ஐயா இவர் மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்த இல்லையே ஐயாவே சொல்லிட்டாரு தண்ணிக்கு நான் எங்க போவே இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல ஆஹா சாப்பிட்டு மீதியை வச்சிருக்காரப்பா கிளாஸ் இல்லையே கிளாஸ் இல்லையே பரவாயில்ல அடிச்ச வேண்டியதான் வசத்தியாவது சறக்குறா பெரிய அதிகாரி இல்ல அப்ப கொஞ்சம் வசத்தியா தான் சாப்பிடுவாங்க நான் என்ன கொடுத்து வச்சவனா சாமி என்னைக்கு ஒரு வேலைக்காரன் மோராளி தண்ணிய போட்டு வேலையை பாடுறான்னு சொல்லிட்டானோ இனிமேல் இந்தியா பாரின் கண்ட்ரிய தாண்டி இருக்கா இனிமேல் இந்தியா ஒரு வல்லரசு ஆயிரம்டா ஆயிரம் என்ன ஆயிரத்து 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 ஆயிரத்துடா ஆயிசா கொய்யால ஐயால ஐயா என் ராசா என் தெய்வமே என் தெய்வமே சாமி என் வேலைய புடுங்கிட்டீங்க வேதனையில இருந்து ஆனா உங்க தண்ணிய கொடுத்து உங்களுக்கு ஈக்குவலா எனக்கு மரியாதை கொடுத்தீங்க பாருங்க இனிமேல நீங்க ஐஜி இல்லையா டிஜிபி டிபி ஊதுல தண்ணிய போட சொன்னது டேபிளுக்கு டேபிளுக்கா இப்ப நான் வந்து வச்சுக்கிறேன் கரெக்ட் தான் மூன்று உண்மையில ஒவ்வொருத்தரும் படம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா அதை வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு அது மட்டுமாடா கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க திருட்டு விஷயத்துல படம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம் 2 வருஷம் ஜெயிலு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல அதையும் தெரிஞ்சுட்டு நீ பாக்குறீனா உனக்கு என்ன சிஎம் எரும மாட்டேன் திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா இன்னுமா தெரியல அந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு என்னத்த ஓரமா பாக்குறது கண் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா நல்லாரி மூல கதவை பிரமாதம் அண்ணே இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அம்மா இனிமேல யூஸே ஆகாது போல இருக்கே நம்ம தியேட்டருக்கு உண்மையில ஏசி போட போறேன் அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் கடன் கேட்டிருக்கேன் அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்கேன் அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறா சந்தோஷம்
என்ன ஆகுது? வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ள ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க. உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அழுற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 12 ரவுண்டு போனதுக்கு பின்னால மலை வீரப் பிரிண்டா குடுக்கறாங்க, அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கர்ண கட்டப்படாதா? சரி, நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிச்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நோடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கட ஆளக்கானா போயிட்டாரா? ஒட்டிய கேட்ட மாதிரி தியேட்டரும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போய் போட்டு ஒரு பொம்பளை புருஷன் தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்க. ஓ புருஷன் காரே அருவாள் கேட்ல நிக்கிறா. ஓ மானமரியாதை கிடப்பறாங்க. இருக்காங்க. ஆமாடா. உடம்புல கையும் கால இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டு புத்திசாலித்தனமா பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டேடா பர்மனண்டா. ஏய், ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காவது வந்து சேர்ந்திருப்பா. இப்ப என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். என்ன என்ன கோயில் படம் மட்டும் கும்பிடுவீங்களா?
முத்தம் போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துனு போட்டா குத்துவீங்களா? குத்துவீங்களா? குத்துவீங்க வணக்கம். வணக்கம். கை கொடுக்கறீங்க இனிமேல் எவ்வளவு காத்து கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்ட போயிருவா? போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய் என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவன் கடையில போனோம். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்துல எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசியில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல, கிழவிகளுக்கு. எதுக்கு? ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு உங்களுக்கு கை கொடுக்கிறது நீயே ஒரு மொட்டை பையன், கல்யாணம் கண்ணி பையன் சொன்ன. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுங்க. இருந்தாலும் இன்னொருத்தர் இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? சாம ஒத்துக்கிறேன். அண்ணி யாரு போய் பாப்போம். கபார் பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, பிறவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலி வேலை கேட்டேன்னு அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா, உன்னை கெடுத்து வந்தானா? நல்லா பாத்து சொல்லு. காப்பாத்த ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. ஓ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன். செல்ல தோற மதுரை போயிட்டாருனே, வர்றதுக்கு நாலு நாளாக போயிட்டாரா? நீட நீ க்ளோஸ்ல அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூமு, அங்க போய் பாஞ்சான பிற பொட்டியை மட்டும் தூசிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியாவது பாரு. ஓடி சாமி.
டீல் பண்ணி பரவது இல்ல ஓடு ஐயோ ஏத்தலே இந்த ஊரு காரங்க படுத்து வாடு பட்டாரு எனக்கு உறங்கு நிறையா குடிக்கடா குடி என்ன குறங்க அம்மா அப்பா குடிக்கடா முடிய போதுடா என்ன பண்ண போடம் அது யாரில்ல ரகுவர இதுல யாரு ரகுவர அந்த கிளைமாக்ஸ் தூக்கியில போடு கிளைமாக்ஸா போடுறா சூப்பர் ஐடியா இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி கல்ல